Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப அழகா ஒரு பேப்பர் கிராஃப்ட் எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இத வந்து நம்ம எந்த சைஸ்ல வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா நான் இங்க வீடியோல காட்டியிருக்க சைஸ் வந்து பண்றதுக்கு ஒரு A4 ஷீட் எடுத்துட்டு அத வந்து ரெண்டா கட் பண்ணி பண்ண போறோம். நம்ம இது பண்றதுக்கு வந்து நமக்கு ஸ்கொயர் ஷேப்ல தான் பேப்பர் வந்து தேவை. ஆனா நான் வந்து மெஷர்மென்ட்காக சொல்றேன். நான் பண்ணிருக்க சைஸ் வந்து ஒரு A4 ஷீட்டை பாதியா வந்து கட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கொயரா மாத்திட்டு அதுக்கு அப்புறம் நம்ம பண்ணணும். உங்களுக்கு இதை விட பெருசா வேணும்னா ஒரு A4 ஷீட் அப்படியே ஸ்கொயரா மாத்திட்டு கூட நீங்க பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறம் இத வந்து ஸ்கொயரா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு கீழ இருக்கறத கட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு அப்புறம் நம்ம அதை வந்துட்டு இந்த கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்ல ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் கிடைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதில் வந்து இன்னொரு ஃபோல்டிங் வந்து இந்த மாதிரி பண்ணணும். வீடியோவில் காட்டுற மாதிரி அப்போ உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிரும். அங்கேருந்து ஒரு ஃபோல்டிங், அதே மாதிரி இந்த சைடும் ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கிறதையும் அந்த பாயிண்ட்டையும் இந்த சைடில் ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணணும். இதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஹார்ட் வந்து மூணு டைம் வந்து நம்ம வரையணும். கீழே வந்து குட்டி ஹார்ட், அதை விட ஒரு பெரிய ஹார்ட், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹார்ட், இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன். இது மாதிரி ஹார்ட் வந்துட்டு அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெண்டு லைன்ஸ் வந்து போட்டுக்கணும். இனி வந்து இது கட் பண்ணுறதுல தான் இந்த கிராஃப்டே வந்துட்டு கரெக்டாக வரும். இப்போ கீழே வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஹார்ட்டுக்கு ரெண்டு சைடில் இருக்கிறதையும் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுதான் வந்து இந்த கிராஃப்ட்டுக்கான ஜாயினிங்கே அங்கே தான் இருக்குது. நம்ம அதை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா எல்லாம் தனித்தனியாக பிஞ்சு வந்துடும். மற்றதெல்லாம் வந்து ட்ரா பண்ணியிருக்கிற மாதிரி அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த சின்ன ஹார்ட்டில் மட்டும் சைட்ஸை வந்து கட் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிரும். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இந்த சைட்ஸ் மட்டும் கட் பண்ணாமல் அப்படியே விட்டுறணும். இனி வந்து இதை வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கிராஃப்ட் வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஆனால் நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து வால்ஸில் கூட ஒட்டி வச்சுக்கலாம் நிறைய பண்ணி, அதுவும் நல்லாயிருக்கும். இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் இந்த மாதிரி கீழே கூட வைக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் ரொம்ப அழகான கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக இதை எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.